मैरिड है, छोड़ दो प्लीज। माल निकालो, छोड़ दूंगा। अच्छा, मैं कह रहा हूं साइड कुड़े, जल्दी ले लो। मंगलसूत्र भी निकालो। वो ताली कह रहा हूं जी। ओ जीरो, ये मुझे बनालो तर माटे। नहीं तो तुम्हारे मर्द के जान निकालेगा। ताली कुड़े ना इन्हें कोनी पड़न सोना जी। ओ जीरो, पहले लगे ताली कैटी कुड़ रहे। मंगल सूत्र वापस करो। कौन है? नंदन वो पार्ट है। खत्म कर दो उसे। எல்லார் பொருளையும் மீட்டு வந்துட்டேன். அவசரப்படாம எல்லாரும் அவங்கவுங்க பொருளை எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி தேடுற? இந்த தாலிய காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். நீ எங்கயும் தேட வேண்டாம், உன் தாலி என்கிட்ட தான் இருக்கு. 8 9 10 இதா இதா, நிறுத்து நிறுத்து. குட் குட், கிட்டறனே 40 ரூபாய் 10 பைசா. 10 பைசா என்ன கொசுறு? இதா மேல போட்டு தரேன், 50 ரூபாய் வச்சுக்க. தம்பி, ஏப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கறேன். ஓ, சினிமா நடிகர்கள் இப்படி தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன், ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10 நம்பர் வீட்டு கேட்ட போய் துரக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்துப்பா, பதிலே பேச மாட்டேங்கறான். கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பண்ணனோட ஓடி வந்தீங்க? சித்துப்பா, இந்த கோலம்பூர் டிரஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னேனே கேட்டியா? நீ இந்த சுடுகாட்டு மண்ட பனியன போட்டுட்டு வராதேன்னு சொன்னேனே கேட்டியா? இந்த பைய என்னைய ஓ லிட்ல சேர்த்துட்டான். சித்தப்பா, சின்னப்பா. ஐயோ, ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்க வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9 நம்பர் வீடு தான். அதுக்குள்ள எப்படி போகணும்ங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10 நம்பர் வீட்டுக்குள்ள போற. ஒழுங்க வீடு போய் சேர மாட்டேன். ஊட்டாண்ட வந்து பெல்ல அமிக்கினே இருக்கியே, என்னமா ஓனா? இந்த வீட்ல ஒரு போஷன் வாடகைக்கு விட போறன்னு பேப்பர்ல போட்டுருந்தது. அதா உள்ள வந்து இடத்த பார்க்கலாமா? கொடகுல கூடு பாக்க வந்திருக்கேன். எஸ், இது புடி. என்னது? இந்த கலையை கொண்டு போய் அந்த காப்ரேஷன் டோட்டில கலாச்சிட்டு வா, அப்பால பேசு. புடி. என்னமா அது? வீடு பாக்க வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறீ நீ? சரி, நானே கலாச்சிக்கிறேன், அடுத்த கால் பண்ணிட்டு போ. ஏமா ஏமா, வேணா நில்லு. அண்ணா நகர் வரதுக்கு ஆட்டோ காரனுக்கு 50 ரூபாய் எழுதிருக்கேன். குட்டு வந்த கழிச்ச. நில்லு. இக்கே போ. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கா? இருக்கு. அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல, இது போதும் போ. வீட்ல எல்லாமே நீ தானே?
ஒருவேளை முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஜனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரதுக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன். பாடகிக்கு விடுற போஷனை பாத்துட்டு போயிடுறேன். சரி வா, உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுனு போ. வா வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா நீ இந்த வீட்ல தான் தங்குறியான்னு கேட்டேன். எல்லாமே மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுனா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில் பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிட்டு வருவாங்க? பெண்ணே, இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடுக்கலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. தட் சவுண்ட்ஸ் ஃபேர் எனஃப். நைஸ் பெட், நைஸ் கேர்ள். பட் ஐ அம் அஃப்ரேட் ஐ குட் நாட் பாசிபிலி ரெண்ட் ரூம் டு யூ. பெண்ணே, உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அழகானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குடி பின்னாடி ஓடிட்டாங்களா? முன்னாடியும் ஓடில, பின்னாடியும் ஓடில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா? நீ வீட்டுக்கார அம்மாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓர கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கேட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்த மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள ஒன்னு ரெண்டு பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக்கு சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட மய இல்லாம நிம்மதியா தூங்கலாமே, அத சொன்னேன். ஓஹோ, என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா? உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க போறது இல்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. மிஸ், ப்ளீஸ் வேக் அட் தி ப்ளேஸ். பெல். ஹலோ பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார், நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க, எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் பயன்பாத்த கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் வேற வீடு பாத்துக்கிறேங்க, வரேங்க. நிலம் சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கொடுத்த கரை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப எலகண்ட் மனசு. தேங்க்யூ. பட் ஒன் திங், வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ்க்காக 15000 ரூபாய் தரணும்.